वेलकम टू ट्रिपल ए कुकिंग चैनल इनकी नम्बर चैनल चॉकलेट केक बना पोरो नम्बर इनकी एग सेकाम नम्बर इनकी चॉकलेट केक वंदु बना पोरो अदक्क मुन्नाडी नम्मा चैनल सब्सक्राइब पण्णाधवंग सब्सक्राइब पण्णिक्कोंग कूडवे पक्कत्तुल इरुक्कुर बेल ऐकानैयुम क्लिक पण्णिक्कोंग इप्पो वांग वीडियोक्कुल्ल पोगलाम ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் நான் எப்போவுமே கப் மெஷர்மெண்ட் தான் அடுத்து முக்கால் கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து நான் ஒரு நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்னா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூனே போதும் ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த இது கெட்டிகை எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அடுத்து நம்ம முக்கால் கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம் பால் வந்து நல்லா காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ரொட்டேஷனில் தான் நம்ம கலந்துக்கணும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் லேயராக அது வந்து வரணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் ஆயில் அல்லது நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து மைதா மாவும் தூவிக்கோங்க பட்டர் பேப்பர் வைக்கிறதா இருந்தால் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சாக்லேட் பேஸ்ட் அதை வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் என்ன லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பில் வந்துட்டு தவா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேன் வந்து சேர்த்துக்கோங்க எப்போவுமே கேக் வந்து இதில் தான் நான் பண்ணுவேன் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் குக்கரில் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மூடி வச்சுடுங்க எதுக்காக காட்டன் கிளாத் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மூடியில் உள்ள நீராவியானது அது கேக் மேலே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த காட்டன் கிளாத்லேயே அது வந்து செட் ஆயிரும் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் கேக் ரெடி ஆகிட்டு ஒரு பின் வச்சு அதை வந்து குத்தி பார்த்துக்கோங்க பாருங்கள் கேக் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் சாக்லேட் சிரப் வந்துட்டு கடையிலேயே நம்ம சாக்லேட் வாங்கி அதை நம்ம எப்படி நம்ம அதை நீராவியில் அந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நட்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கேக் சாப்பிட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வீட்லேயே நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம கேக் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கேக் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி